ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்டான வாட்டர் பாட்டிலெலாம் யூஸ் பண்ணி எப்படி வீட்டுக்கு உபயோகமாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கட்டர் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கூட நம்ம இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே பாட்டிலை இந்த மாதிரி மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு கிளாத் ஒன்று சுற்றிக்கிறேன். ஹெவி பாண்ட் அப்ளை பண்ணி நான் இதை ஒட்ட வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு டெக்கருக்காக ஒரு ஃப்ளவர் ஒன்று இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டு குட்டீஸோட ரப்பர் பேண்டை தான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து அலமாரியில் வச்சுட்டேன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பட்ஸ் போட்டு வைக்கிறது கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு ஜெல் வாங்கின ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். மூடி ரெண்டும் இந்த ஜுவல்லரி பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஒரு சந்தனம், இதில் வந்து குங்குமம் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோ வந்தாங்கன்னா முன்னாடி ஹாலில் வச்சுட்டேன்னா வந்தவுடனே நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஐடியா பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்த ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இதை வந்து நம்ம ஏன் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஜவுளி கடையிலெலாம் போனோன்னா அந்த கிஃப்ட் கார்ட்ஸு, இதையெல்லாம் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வேணுங்கும்போது அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கேயும் மிஸ் ஆகாது. இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிற இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு பேப்பரை நான் வந்து சுற்றிட்டு வந்துடுறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் இந்த பாட்டிலை வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பில் நான் வடிகட்டி கத்தி, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இடுக்கி இதையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளாத்தை சுற்றிட்டு ஒரு ஃபோம் சீட்டு ஒட்ட வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு கிளாத் ஒன்று சுற்றிட்டேன். ஃபார்ம் சீட் வந்து பார்டரில் மட்டும் ஒட்ட வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் ஒன்று ஒட்ட வச்சுட்டேன். பேனா, பென்சிலு, கத்திரிக்கோடு இதெல்லாம் ஸ்டேஷ்னரியில் தான் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். சிக்ஸ்த் ஐடியாவுக்கு நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டபுள் சைட் செலோ டேப்பு பேக் சைட் திருப்பி நம்ம ஒட்ட வச்சிடலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும்.
இந்த மாதிரி நீங்கள் ஒட்ட வச்சுட்டு நம்ம இதை வந்து வாலில் தான் வந்து மாட்ட போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். வாலில் தான் நான் வந்து மாட்டி வைக்கலான்னு நினச்சேன், கடைசியில் பீரோவில் மாட்டிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைகளாக உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக ஷோபீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.